என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேரிச்சம்பழம் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருளை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப நிலக்கடலை அப்படின்னு பார்த்தாலே அது ரொம்பவும் சத்தான ஒரு பொருள் தான். பேரிச்சம்பழம் உங்களுக்கே தெரியும், அது வந்து ரொம்பவும் அயன் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் அதுவும். அதுக்கப்புறம் முந்திரி பயிறு, திராட்சை, இது ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது அதிகமான ஒரு சத்தான பொருள் தான். இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழம் லட்டு செய்கிறதுக்கு நான் நாலு பொருளுமே ரொம்ப சத்தான பொருளாக தான் எடுத்திருக்கேன். இது சிம்பிளான விஷயந்தாங்க, நான் இது ரொம்ப எடுக்கலை, ஒரு ஆறுலேருந்து எட்டு தான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராமு திராட்சை எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம் முந்திரி பயிறு எடுத்திருக்கேன். இந்த இதால் தான் ஒன்று நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன், இதால் தான் எடுத்திருக்கேன் நிலக்கடலை, இதை இருக்கிற நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதுவும் வறுத்தது தான், இது கடையிலே கேட்டால் கிடைக்கும் வறுத்த பாக்கெட்டு. இதால் தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த லட்டுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதை வந்து இப்போ நிறைய நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி எதுவுமே நம்ம செய்ய போகிறது இல்லை. இதுக்கு தேவையானது இவ்வளோ, இந்த ஐட்டம் மட்டும்தான், 4 தான். இதுக்கு நெய் சர்க்கரை எதுவுமே தேவையில்லை. நம்ம இதை மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். சிம்பிளான வேலை தாங்க. வாங்க நம்ம இதை செய்யலாம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் நிலக்கடலையை நான் கடையிலேயே நீங்கள் இது மாதிரி வறுத்தது கேட்டாலே கிடைக்கும், நீங்கள் வீட்டில் வறுக்க தேவையில்லை, இதே மாதிரி வறுத்தது கடையில் இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் கொட்டி பவுட்ரு ஆக்கிப்போம். இந்த கொட்டி நான் பவுட்ரு ஆக்கி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பவுட்ரு ஆக்கணும்னு. நான் இப்போ இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்து நான் பவுலில் மாற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கக்குள்ளேயே தெரியும், உங்களுக்கு பவுட்ரு ஆக்கிக்கோங்க நல்லா, அப்போ தான் நமக்கு குடிக்க முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம பேரிச்சம்பழத்தையும் அதே மாதிரி சாரில் கொட்டி மிக்சியில் நான் அடிச்சுட்டு வரேன். இது பேரிச்சம்பழத்தை நான் போட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன், சாரில் இருக்கு பாருங்கள், இது மாதிரி அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். இதை எடுத்த உடனே நல்லா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் விற்கிற பேரிச்சம்பழம்லாம் கிடையாது, நான் கடையில் விற்கிற பேரிச்சம்பழம் வாங்கலை, இது பெரிய பெரிய ஸ்டோரில் இருக்கும் இந்த மாதிரி பேரிச்சம்பழம். நல்லா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த பேரிச்சம்பழம் நான் காட்டியிருக்கேன் இப்போ, அதே மாதிரியே வாங்குங்க. இப்போ இந்த ஸ்டோரில் போய் நம்ம பேரிச்சம்பழம் வாங்கக்குள்ளே அதை நீங்கள் லைட்டாக அப்படியே அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஜாம் மாதிரி இருக்கும் இந்த பேரிச்சம்பழம், அதே மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த கடையில் விற்கிற பேரிச்சம்பழம் வாங்க வேண்டாம், அது நல்லா இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருப்பாங்க அந்த பளபளப்பு கொடுக்கறதுக்காக. நீங்கள் இந்த ஸ்டோர்லலாம் வாங்குங்க, இதே மாதிரி கொஞ்சம் அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி பேரிச்சம்பழம் வாங்கி லட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நிலக்கடலையும் பேரிச்சம்பழமும் தான் நான் வச்சுருக்கேன், ரெண்டுமே மிக்சியில் அடித்து நல்லா அந்த ஒரு மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த குழப்பு தன்மையோடு வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போன்னா, பூரி மாவு அப்படியே பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிப்போம். இப்போ நான் பிணைஞ்சு காட்டுறேன் உங்ககிட்ட. இது மாதிரி நீங்கள் இந்த சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த பிணைய பிசையக்குள்ளேயே கொஞ்சம் போது நெய்யை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாமையும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம முந்திரி பயிறு திராட்சையெல்லாம் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பிணைஞ்சு எடுத்துப்போம். முந்திரி திராட்சையை போடுறேன், இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு எல்லா உருண்டையிலையும் ஒட்டி இருக்கும். இதே மாதிரி திராட்சையும் கட் பண்ணிக்கோங்க, முந்திரியையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நெய்யை விட்டு செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாதாம் பயிறு கொஞ்சம் எடுத்து நீங்கள் சீவி வச்சுக்கோங்க பிளேட்டில், இதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க. சீவி வச்சுக்கிட்டு அதை நம்ம உருண்டை அதில் பிரட்டி எடுத்துருவோம், அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பேரிச்சம்பழம் உருண்டை. இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது பாதாம் பயிறு நான் நல்லா சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கேரட்டு சீவுற இருக்கோம் இல்லையா, அது மாதிரி இஞ்சி சீவுறதுக்கும் சின்னதாக இருக்கும் ஒன்று, அது மாதிரி வாங்கி வச்சு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க.
உருண்டை பாருங்க, அழகா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சூப்பரா சாப்பிடுவாங்க. நீங்க கடை இந்த பெரிய பெரிய ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி சின்னதா இருக்கும். இஞ்சி சீவுறது கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி இஞ்சி சீவுறது வாங்கிட்டு வந்துதான் இது மாதிரி நான் சீவி வச்சிருக்கேன். இதே மாதிரி எடுத்துக்கோங்க, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம இதில் எடுத்திருக்க ஃபுட்டு அத்தனையுமே நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தான இதுதான். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு இதுதான். நம்ம எதையுமே இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நான் இதில் எடுத்திருக்க நாளுமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சது தான் வீட்டில் கிடைக்க கடையில் கிடைக்கிறது தான், வீட்டில் சிம்பிளாக நம்ம செய்கிறது தான். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சத்தாக இருக்கும். பேரிச்சம்பழம் லட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பாருங்க அழகா இருக்கு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.